ஒரு ராஜா தன்னுடைய பையனை 3 வயதா இருக்கும்போதே ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். அங்க யாரெல்லாமோ படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு தான் ராஜாவுடைய குழந்தைன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கான். உங்க வயசு ஆயிடுச்சு, இப்ப நீ 11th ஸ்டாண்டர்ட், யூ ஷுட் பி 16, ரைட்? ஒரு 16 வயசு ஆகும்போது ஒரு நாள் மதியம் அங்க எல்லா வயது குழந்தைங்களும் இருக்கு. இந்த பையன் மட்டும் எழுந்திருச்சு அவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட கேட்குறான். ஆசிரியருடைய மனைவி தான் அங்கே சமைக்கக்கூடிய பெண்மணி. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு ரொம்ப கசப்பாக இருந்தது, மதிய உணவு. அப்படியா, உன் படிப்பு முடிஞ்சது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறது. முகம் இவ்வளோண்டாயிடுது. சாப்பாடு கசப்பாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை, நீ 3 வயசில் உங்கள் அப்பா இந்த நாட்டினுடைய மன்னர் கொண்டு வந்து உன்னை இங்கே வாழ்க்கையினுடைய எல்லாம் தெரியணும்னு விட்டுட்டு போன அன்னியிலிருந்து இன்று வரை இந்த சாப்பாடு இந்த ஆசிரமத்தில் சமைக்கக்கூடியதற்காக பயன்படுத்துகிற எண்ணெய் விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெயில் சமைச்சா கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் கல்வியில் உன் கவனம் இருந்ததுனால உன் நாக்கு இது வரைக்கும் எதையுமே சொன்னது கிடையாது. எப்போ உன் நாக்கில் உன்னுடைய கவனம் போயிடுச்சோ இனி கல்வி வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அது உன்னை காப்பாற்றும். சோஷியல் மீடியாங்கிறது கவனச்சிதறல் தான்.